கும்பகோணம் அருகே மகாமாரியம்மன் சுந்தர மகா காளியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேப்பெருமானல்லூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் சுந்தர மகா காளியம்மன் கோயிலில் உற்சவர் மகாமாரியம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். வரும் புதன்கிழமை முதல் வரும் சனிக்கிழமை வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு சுந்தர மகா காளியம்மன் திருநடனம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் மீனபரணி தூக்க நேர்ச்சி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்மன்கள் மூலக்கோயிலிலிருந்து செண்டை மேலம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. அப்போது வழிநடுகிலும் பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வான வேடிக்கை முழங்க கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.